அல்லாஹ்வுக்காக நாங்கள் எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தாயோடு சிலர் பேசுவதில்லை, தந்தையோடு பேசுவதில்லை. மனைவி மக்களோடு பிரச்சனை என்றால் அதனை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறவை பிரிந்து வாழ்வர்களுடைய அமல்கள் துவாக்களை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வதில்லை. குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்வர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய அமல்கள் உயர்த்தப்படுவதில்லை. எனவே அதிலே குறிப்பாக தாய் தந்தை எங்களை அன்பாக பாசமாக வளர்த்த தாயும் தந்தையும் இன்று எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். அவர்களுடைய மனசு நோகும்படி நாம் நடந்திருந்தால் நாம் இன்றைய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளே. ஏனென்றால் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், பிறகு கேட்கலாம், ஒரு மாதம் கழித்து கேட்கலாம், நாட்டுக்கு போனால் கேட்கலாம் என்று. சில பொழுது நாட்டுக்கு நீங்கள் போவீர்கள், எமர்ஜென்சி தொலைபேசி அழைப்பு வரும், இவருடைய தந்தை மயத்தாக இருக்கிறார் என்று. அப்பொழுது அழுது புரட்டி கொண்டு விமானத்திலே ஏறி கதறி கொண்டு செல்வீர்கள், பாப்பா மயத்தாக இருப்பார், அநியாயம், ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசியிருக்கலாமே, இரண்டு வாரத்துக்கு முன்னால் பேசியிருக்கலாமே, தம்பி மரணித்து விட்டான், அண்ணன் மரணித்து விட்டான் என்று. அந்த அவசரமாக நீங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த அழுகைக்கு எந்த பயனும் கிடையாது, அந்த உணர்வுகளுக்கு எந்த பயனும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, காலம் வேகமாக செல்கிறது. நேற்று ரமலான் வந்ததை போன்றிருந்தது, இன்று எங்களை விட்டு அது விடைபெற்று சென்று விட்டது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று இருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி தக்குவா என்ற இறை சுத்தியை எங்களுடைய உள்ளத்துக்கு அணிவித்து அந்த உண்மையான ஆடையை அணிவித்து உள்ளத்திலே இருக்கின்ற குரோதம் பகைமை என்ற எல்லாவற்றையும் நீக்கி நட்பண்புகளோடு எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் கவனம் செலுத்துங்கள். இந்த உரைக்கு பின்னால் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கின்றேன், என்னுடைய கடமையை சொல்லிவிட்டேன். நீங்கள் பாரதூரமாக நினைக்காமல் இருக்கலாம், உங்கள் உறவுகளினுடைய விடயத்திலே நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள்.